ஒரு அடியாரை ஒருத்தர் பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஐயா உங்க கஷ்டம் நீங்கன்னா நான் ஒரு வழி சொல்றேன் செய்றீங்களாரு. என்னங்க ஐயா செய்யணும்னா, தினம் சிவாயனம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னார். அவர் கைக்கோள் முதலியார், கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டணும். ஆகினால் அவர் என்ன பண்ணாரு, என்னால இந்த சாமி எல்லாம் கும்பிட்டுக்கு நிற்க முடியாது, வேற என்ன ஐடியா சொல்லினாரு. சரி தினம் திருநீர் இட்டுட்டு சாப்பிடுவேன், அது கூட என்னால முடியாது, வருவாங்க அப்படியே தரியலையே நான் சாப்பிட்டுருவேன், அதுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திருநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிட்றியா, இது கொஞ்சம் எளிமையா இருக்குது, இது ஒன்னா ஒத்துக்கிறேன்ட்டார் அவர். அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா, அவர் வீட்டுக்கு எதிரில் ஒரு கொயவன் ஒருத்தர் இருக்கிறார், கொசவன். அவர் என்ன பண்ணாரு, அந்த திருநீர் தினம் தரிப்பார்ன்ற ஒரு தைரியத்தினால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. தினம் இதை பார்த்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு. அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டார், உழமண். அட, இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டா இவன் எங்கே போனான்னு தெரியல, நம்ம இப்போ பசி எடுக்குது நான் என்ன பண்ணுறது, பார்த்துட்டு வந்து சாப்பிட்ணுமேனுட்டு அவன் எங்கே போய்க்கிறான்னு வீட்டில் போய் கேட்டார். அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா, இவர் வேகமாக ஓடுறாரு பசியில், அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது, என்னன்னு தேன்னா புதையல் கிடச்சிக்குது. அடே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சந்திரி பண்ணாமல் தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்கே நின்று அவன் முகத்தை மட்டும் பார்த்தான். இவன் என்ன பண்ணா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டேன்னு வந்துட்டான். இவன் எதை பார்த்தானு சொல்லலை. வந்தாரு இவர், சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டார் தரியில எப்போதும் போல. நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் வேற பார்த்துட்டு போயிட்டான்னுட்டு அவன் பார்த்தது முகத்தை, திருநீரிட்ட முகத்தை. அவன் என்ன பண்ணா, வந்து எப்பா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த புதையல் வீணாக போயிடும், இதில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். முகத்தை, திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா, நீங்கள் இட்டா எவ்வளோ கிடைக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சிவாய சிவாய.